குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் வார் யூ ஆல் ஐ ஹோப் யூ ஆர் ஆல் ஃபைன் ஓகேம்மா சரி இப்போ நம்ம வந்து செகண்ட் டேமில் நம்ம ஃபஸ்ட் லெசன் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் பற்றி பார்த்தோம் இல்லையா வரலாற்று சிறப்பு மிகுந்த இடங்களை பற்றி நாம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் அதில் உள்ள கொஸ்டின் ஆன்சர்லாம் நீங்கள் வந்து படிக்கணும் அப்புறம் பாருங்கள் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின் சொன்னால் திருவள்ளுவர் ஸ்டேச்சூ விவேகானந்தர் ராக் அதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிமா இப்போ வந்து திருவள்ளுவர் ஸ்டேச்சு விவேகானந்தர் ராக் இதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே நம்ம இதை இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா பார்த்துருப்பீங்க இங்கே ஷாப்கீப்பர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு அனதர் பிக்சர் ஆன் த சாட்டு ஒரு சாட்டில் ஒரு பிக்சர் இருக்குது அந்த பிக்சரை பற்றி தான் அவர் சொல்கிறாரு அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு ஷாப்கீப்பர் லுக் அட் திஸ் பிக்சர் டூ யூ நோ ஹூஸ் ஸ்டேச்சு இஸ் திஸ் சரியா இந்த 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 பிக்சரை பாருமா இது யாருடைய ஸ்டே ஸ்டாச்சு அப்படின்னு கேட்குறாரு இல்லையா அப்போது அவ இதை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு சந்துரு சந்துரு சொல்கிறான் அஃப்கோர்ஸ் ஹீ இஸ் திருவள்ளுவர் ஹீ ரோட் த ஃபேமஸ் திருக்குறள் எனக்கு தெரியும் இல்லையா இவர் வந்து திருவள்ளுவர் அவர் எழுதிய ஃபேமஸான ஒரு நூல் வந்து திருக்குறள் ஷாப்கீப்பர் சொல்கிறார் எஸ் குட் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா சந்துரு சொல்கிறான் வெரி இஸ் திஸ் ஸ்டாச்சு அப்படின்னு கேட்குறாரு ஷாப்கீப்பர் திஸ் இஸ் இன் கன்னியாகுமரி இது கன்னியாகுமரியில் உள்ளது இல்லையா கன்னியாகுமரி டிஸ்டிக்டில் இருக்குது அடுத்து சந்துரு த ஸ்டாச்சூ இஸ் ஸோ டால் சந்த்ரு என்ன சொல்கிறோம் அந்த ஸ்டாச்சு வந்து ரொம்ப டாலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் ஷாப்கீப்பர் என்ன சொல்கிறார் எஸ் இட் இஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ ஃபீட் டால் இல்லையா இது வந்து நூற்றி முப்பத்தி மூணு அடி உயரத்தில் இது இருக்குது டஸ் Uh, 133 remind you of ரிமைண்ட் யூ ஆஃப் அதாவது இந்த இது ஹண்ட்ரட் அடி இருக்குல்லையா அதை பற்றி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா திருக்குறள் ஹேஸ் 133 அண்ட் தேர்ட்டி த்ரீ அதிகாரம்ஸ் ஆர் சாப்டர்ஸ் நீங்கள் திருக்குறளில் தெரியும் இல்லையாமல் உங்களுக்கு 133 முப்பத்தி மூணு அதிகாரம் இருக்குது ஒரு அதிகாரத்துக்கு 10 குரல் இருக்கும் இல்லையா அப்போ நமக்கு வந்து மொத்தம் எத்தனை குரல் இருக்கும் ஆயிரத்தி முப்பது குரல் அந்த இதை தான் வந்து இவங்க நூற்றி முப்பத்தி மூணு அடி இதில் ஃபீட் இருக்கு அதனால இது வந்து ரொம்ப டாலா இருக்கு சரியா இந்த ஸ்டாச்சு வந்து ரொம்ப டாலா இருக்கு அடுத்து வந்து ஷாப்கீப்பர் சொல்றார் வெல் டன் நீ நன்றாக இருக்கு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு தட் ஸ்டாச்சு ஹைட் டினி த நம்பர் ஆஃப் சாப்டர்ஸ் இன் திருக்குறள் அந்த திருக்குறளினுடைய சாப்டர்ஸ் அது எத்தனை சாப்டர்ஸ் இருக்கு அதில் அதிகாரம் இருக்கு ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ அதிகாரம் இருக்கு இல்லையா Chandrau, what வாட் இஸ் name ஆஃப் த sea that surrounds த ஸ்டாச்சு அப்போது இப்போ இந்த ஸ்டாச்சு இருக்கிலியா, இந்த அந்த ஸ்டாச்சு வந்து அதை சுற்றி என்னென்ன சீலாம் வந்து சரௌண்ட்ஸில் இருக்குது அதை சுற்றி இருக்கக்கூடிய கடல் இல்லையா அது எனக்கு சொல்கிறனா ஷாப்கீப்பர் சொல்கிறாரு த ஸ்டாச்சு இஸ் built ஆன் த rock விச் இஸ் surrounded பை அரேபியன் sea இந்தியன் ஓஷன் அண்டு பே ஆஃப் பெங்கால் இல்லையா நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் கன்னியாகுமரியில் நம்ம வந்து படிச்சிருப்போம் இல்லையா மூன்று கடல் வந்து சங்கமிக்கும் அது மூன்று வந்து சந்திக்கக்கூடிய இடத்த இடம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அது என்னென்ன க சீலாம் வந்து சந்திக்குதுன்னா அரேபியன் சி இந்தியன் ஓஷன் அண்டு பே ஆஃப் பெங்கால் அது மூன்றும் சங்கமிக்கிற இடத்துல தான் வந்து இந்த ஸ்டே ஸ்டாச்சூ இருக்குது சந்துரு வாவ் த ஸ்டாச்சு லுக்ஸ் மாஸ் மெஜஸ்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளவு ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரியா அடுத்து பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த பிக்சரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க அதில் சிலர் பாருங்களேன் நீங்கள் எந்த இடத்துக்காக போ போனீங்க அப்படின்னு சொன்னால் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸஸ் போனீங்கன்னா கிரிக்கிருப்பாங்க இல்லையா அந்த சோத்தில் ஏதாவது வச்சு கிரிக்கிறது அப்படி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின்ஸ் அதை நீங்கள் என்ன எழுதுவீங்க அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க சரியாமா அடுத்து பாருங்கள் அடுத்து வந்து சந்த்ரு பாயிண்ட்ஸ் டு எ பிக்சர் அந்த சார்ட் இப்போ அடுத்த சார்ட்டு பாக்குறாங்களே அதில் என்ன பிக்சர் இருக்கு அப்படின்னு சொன்னா தஞ்சாவூர் பெரிய கோவில் நந்தி தஞ்சாவூர் பெரிய கோவில்னா எங்க இருக்குமா பெரிய கோவில் பிரகதீஸ்வரர் டெம்பிள்னு சொல்லுவோம் இல்லையா அந்த டெம்பிள் இது அங்க இருக்கக்கூடிய நந்தி சிலை சரியாமா இது வந்து சிங்கிள் ஸ்டோன் சிங்கிள் ஸ்டோன் நடந்தோமோ ஒரே கல்லால இந்த ஸ்டோ இந்த நந்தி சிலை உருவாக்கியிருக்காங்க அடுத்து பாருங்க சந்துரு வாட் இஸ் தி நேம் ஆஃப் திஸ் டெம்பிள் அப்படின்னு கேட்குறான் ஷாப்கீப்பர் சொல்கிறாரு திஸ் இஸ் த வெரி ஃபேமஸ் தஞ்சாவூர் பெரிய கோவில் ஆல்சோ நோனஸ் பிரகதீஸ்வரர் டெம்பிள் அப்படின்னு சொல்கிறார் சரி சந்த்ரா சந்த்ரு சொல்கிறான் ஹூ ஃபில்ட் இட் அந்த டெம்பிளை கட்டியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்களா ஷாப்கீப்பர் இட் வாஸ் பில்ட் பை ராஜராஜ சோழன் டு யூ நோ த் த நந்தி இன்சைட் த டெம்பிள் வாஸ்ஃபில் யூசிங் ஏ சிங்கிள் ஸ்டோன் இந்த கோயிலை இந்த பிரகதீஸ்வரர் டெம்பிளை கட்டியது வந்து ராஜராஜ சோழன் அதுக்குள்ள நந்தி சில இருக்கு இல்லையா அது வந்து சிங்கிள் டோன் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா சந்த்ரு இசிட் அப்படியே அப்படின்னு கேட்குறான் ஷாப்கீப்பர் என்ன சொல்றாரு எஸ் அனதர் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அபவுட் த டெம்பிள் இஸ் தேட் த சேடோ ஆப் திம் அப் த மெயின் டெம்பிள் டஸ் நாட் ஃபால் ஆன் த கிரவுண்டு இதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த டெம்பிள் இல்லையா அதனுடைய சேடோ வந்து அந்த கிரவுண்டு அந்த டெம்பிளை சுற்றி இருக்கிற கிரவுண்டில் விழாத அளவுக்கு அதை வந்து கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார் சரியா சந்த்ரு ஹா ஒண்டர்ஃபுல் இட் இஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங் டு சீ தெம் ஐ வுட் லைக் டு கோ தேர் என் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்டாகவும் இருக்குது நான் அந்த இடத்த போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன் ஷாப்கீப்பர் சொல்கிறார் எஸ் யூ மஸ்ட் விசிட் எது ரொம்ப பார்க்கக்கூடிய ஐ ஹாவ் கான் த தேர் வேர் ஐ வாஸ் எ சைல்டு அண்ட் உட் லைக் டு கோ தேர் அகெயின் நான் மீண்டும் போய் பார்க்கணுன்னு அப்படின்னு சொல்கிறாரு ஹாவ் யூ சீன் த அடுத்து இங்கே ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்கம்மா இந்த ஆக்டிவிட்டி வந்து நீங்கள் என்னென்னலாம் ஃபேவரெட்டான டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நீங்கள் இதில் எழுதலாம் அடுத்து நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க செஞ்சி ஃபோர்ட் செஞ்சி ஃபோர்ட் எங்க இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் செஞ்சி ஃபோர்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க அது வந்து செஞ்சி கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சந்துரு திஸ் இஸ் த லாஸ்ட் பிக்சர் ஆன் த சார்ட் அண்ட் இட் லுக்ஸ் லைக் ஏ ஃபோர்ட் அதாவது ஒரு லாஸ்ட் பிக்சர் என்ன பார்க்குறோம் அப்படின்னா இங்க ஒரு ஃபோர்ட் இருக்கு அப்படின்னு கவனிக்கிறான் ஷாப்கீப்பர் சொல்றார் எஸ் யூ ஆர் கரெக்ட் திஸ் இஸ் ஏ செஞ்சி ஃபோர்ட் இன் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இந்த செஞ்சி ஃபோர்ட் இருக்கு வாவ் அப்படின்னு சொல்கிறான் சாப் கீப்பர் எஸ் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஃபோர்ட்ஸ் இன் தமிழ்நாடு தமிழ்நாட்டிலே பழமையான ஒரு கோட்டை எது அப்படின்னு சொன்னால் செஞ்சி ஃபோர்ட் தான் சரியா அடுத்து சந்த்ரு ஐ கேன் ஆல்சோ சி ஹில்ஸ் ஐ வுட் லைக் டு சி த செஞ்சி ஃபோர்ட் இல்லையா அது வந்து எங்கே இருக்கு மலையில் இருக்கிற மாதிரி இல்லைக்கே அப்படி சொல்கிறான் அடுத்து பாருங்கள் செஞ்சி ஃபோர்ட் வந்து கிங் ஃபோர்ட்டு செஞ்சி குயின் ஃபோர்ட் அதாவது இது வந்து ராஜா கோட்டை இது ராணி கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது ரெண்டும் தான் இந்த இடத்துல இருக்கு இல்லையா இது வந்து என்னதுமா ராஜா கோட்டை இது வந்து ராணி கோட்டை அதான் குயின் ஃபோர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா ஷாப்கீப்பர் கீப்பர் ச சொல்றாரு என்ன சொல்றாருன்னு பாருங்கள் ஆல் ஆஃப் அஸ் மஸ்ட் விசிட் தீஸ் பிளேசஸ் அஸ் தே ஹாவ் சோ மச் ஹிஸ்ட்ரி கைண்ட் அண்ட் வி மஸ்ட் டேக் பிரைட் இன் தம் அப்படின்னு சொல்றாரு அடுத்து கீப்பர் தேட் தட் இஸ் நைஸ் இல்லையா ரொம்ப இது இருக்குது ப்ளீஸ் டேக் தமிழ்நாடு மானுமெண்ட் சார்ட் அண்ட் ஸ்கெச் பென்ஸ் அப்படின்னு இல்லையா சந்துரு எஸ் ஐ வில் ஹேங் இட் மை ஹவுஸ் அண்ட் டாக் அபவுட் இட் டூ ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ அங்குள் அப்படின்னு சொல்கிறார் அவர் வந்து நிறைய சொல்கிறார் கீப்பர் இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த மாதிரி படங்களெல்லாம் என்னுடைய வீட்டில் நான் வந்து தொங்க விடுவேன் அப்படின்னு சொல்கிறான் சரி இல்லையா அடுத்து க்ளோசரி ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொன்னால் என்னதுமா பில்டிங்ஸ் கட்டுவாங்களே அவங்க தான் வந்து ஆர்கிடெக்சர் மானுமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் அடுத்து வந்து மியூசியம் அப்படின்னு சொன்னால் பிளேஸ் ஆஃப் எக்ஸிபிஷன் ஓகேம்மா அடுத்து ரீக்காப் தர் இஸ் எ ஹிஸ்ட்ரி பிகைண்ட் எவ்ரி மானுமெண்ட் ஒரு ஒவ்வொரு நினைவு சின்னத்துக்கும் வந்து ஒரு கதை இருக்குது மானுமெண்ட்ஸ் இன் மகாபலிபுரம் வேர் பில்ட் பை பல்லாவாஸ் இப்போ மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய மானுமென்ட்ஸ் யார் கட்டினா அப்படின்னா பல்லவ பல்லவர்கள் கட்டினாங்க இல்லையா

அடுத்து வந்து நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிருஷ்ண ஆன்சர் பார்ப்போம் சரி அடுத்து பாருங்க நான் உங்களுக்கு ரொம்ப கொடுக்கல கொஞ்சம் தான் கொடுத்துருக்கேன் இதை மட்டும் நீங்கள் படிங்க சரியாமா ட்வெல்த்தை கரெக்ட் ஆன்சரும் மேக்ஸிதான் ஃபாலோயிங் மட்டும்தான் இருக்குது நெக்ஸ்ட் ம கிளாஸில் நம்ம வந்து ஆன்சர் தி ஃபாலோயிங் பார்க்கலாம் சீஸ்வர் டெம்பிள் இஸ் அட் மகாபலிபுரம் கடற்கரை கோயில் எங்கே மாதிரி இருக்குது மகாபலிபுரத்தில் இருக்குது இல்லையா ஃபோர்த் சென்ட் ஜார்ஜ் இஸ் அட் சென்னை அடுத்து தேர் ஆர் த்ரீ ஸ்டைல்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர் அட் மகாபலிபுரம் திருவள்ளுவர் ரோட் திருக்குறள் நந்தி இன் தஞ்சாவூர் பெரிய கோவில் வாஸ் பில்ட் வித் சிங்கிள் ஸ்டோன் ஓகேம்மா மேட்ச் தான் ஃபாலோயிங் விவேகானந்தா ராக் வந்து எங்கே இருக்குது கன்னியாகுமரி மியூசியம் வந்து செஞ்சு ஃபோர்ட்டில் ஒரு மியூசியம் இருக்குது இல்லையா சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டில் ஒரு மியூசியம் இருக்குது செஞ்சு ஃபோர்ட் வந்து எங்கே இருக்குது விழுப்புரம் டிஸ்ட்ரிக்கு சரியாமா மகாபலிபுரம் வந்து பல்லவாஸ் பெரிய கோவில் வந்து சோலாஸ் ஓகே